ஒரு ஒரு டீச்சிங் ஆவியானவரால் ஏவப்பட்டு நடத்தப்படுகிறது என்றால் அந்த போதனை முழுவதும் கிறிஸ்துவை குறித்திருக்கும், கிறிஸ்துவோட மரணத்தை குறித்திருக்கும், பாடுகளை குறித்திருக்குமே தவிர உங்களுடைய பலவீனங்களை குறித்து உங்களுக்கு தவறுகளை குறித்திருக்காது. அப்படி சொன்னார்னா அது ஆவியானவர் கிடையாது. பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுபவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவான வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இதை மெசேஜ் பைபிளில் போடுறேன். When the friend I plan to send you from the Father comes the Spirit of truth you seeing from the Father, he will confirm everything about me. அவர் மேலேருந்து ஒரு ஃப்ரெண்டு அனுப்புகிறேன், அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா என்னை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒரு ஒரு டீச்சிங் ஆவியானவரால் ஏவப்பட்டு நடத்தப்படுகிறது என்றால் அந்த போதனை முழுவதும் கிறிஸ்துவை குறித்திருக்கும், கிறிஸ்துவோடைய மரணத்தை குறித்திருக்கும், பாடுகளை குறித்திருக்குமே தவிர உங்களுடைய பலவீனங்களை குறித்து உங்களுக்கு தவறுகளை குறித்திருக்காது. அப்படி சொன்னார்னா அது ஆவியானவர் கிடையாது. இல்லை பாஸ்டர், வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் சொல்லுவார்ன்றிருக்கே, கண்டித்து உணர்த்துவான்றிருக்கே. இன்றைக்கி இந்த கண்டித்துங்கிற வார்த்தையை நான் சும்மா ரெஃபர் பண்ணேன். அப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இல்லை, மூல பாஷையில் கிடையாது. கண்டித்து அந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தை ரெபியூக்குங்கிற வாடி வார்த்தை யோசித்து யூஸ் பண்ணலாம். அந்த கண்டித்து கண்டித்து உணர்த்துவான்றிருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு தடவை எழுதியிருக்காங்க. அந்த உணர்த்துவாரே போடலாம். சில இடத்துல வந்து கண்டிக் பண்ணுவார்னு இருக்கா, தான் முதல் கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தையே. பாவத்தை கொடுத்தும் நீதியை கொடுத்தும் நியாய தீர்ப்பு கொடுத்தும் உணர்த்துவார். நமக்கு வந்து கண்டிப்பை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவ்வளோதான் சொல்லலை, ஆண்டவர் நிறைய பேசுகிறார். கவனிங்க, இங்கே வாங்க அடுத்த அதிகாரம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து ஆவியானவருடைய ஃபங்க்ஷன் தெரியல. ஆவியானவர்னால் கண்டம் பண்ணுவார், குற்றப்படுத்துவார், நம்ம தகுதியற்றவர்னு சொல்லுவார். அது ஆவியானோட வேலையே கிடையாது. அதனால தான் வசம் ஒரு வசனமாக காமிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவான் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இயேசுநாதர் தன் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், மேலறையில் இருக்க அந்த க்ளோஸ் சர்க்கிளை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நான் போகிறது நல்லது, இவர் இருந்தால் அவளுக்கு நல்லது. ஏன்னா அஞ்சு அப்பம் ரெண்டு மீனை வச்சுக்கிட்டு 5000 பேர் சோறு போடுவார். இக்கட்டு கஷ்டன்னு ஒன்றுமே கிடையாது. காற்று கடல் அடித்தா கூட சேஃபாக கொண்டு போய்வார். இப்போ சொல்கிறார், அப்பா நான் மேலே போகிறது நல்லது, நான் மேலே போனால் தேற்றவாணன் வருவார், நான் போகலன்னா தேற்றவாணன் உங்களிடத்தில் வரமாட்டாருங்கிறார். இயேசு சிலுவையில் தொங்கும்போது உலகத்தின் அத்தனை பாவத்தின் தன் சரீரத்தில் சுமக்கிறார். பாவத்தை இந்த சரீரம் சுமந்தபடியினால தான் மரணத்துக்குள்ளாக போகுது. அவர் சிலுவைக்கு போகவே இல்லை என்றால் இன்றைய வரை இயேசு இருப்பார், இன்றைய வரை இருப்பார். இந்த பாவத்தின் விளைவாக தான் மரணம் உண்டாகுது. உலகத்தினுடைய அத்தனை மக்களுடைய பாவத்தை தன்மேல சுமக்கிறார். அந்த நோக்கத்துக்காக தான் வர்றார். அவர் சுமக்கலைன்னா இன்ன வரைக்கும் இருப்பார், ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல இருப்பார். இன்னும் பாடி அது. ஆனால் சொல்கிறார், அப்போ நான் மேலே போகிறது நல்லது, நான் மேலே போனால் தேற்றவாள்னு அனுப்புவேன். அவர் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல இருக்க மாட்டார், ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார். அதனால தான் நான் மேலே போயிட்டு அவரை அனுப்புகிறேங்கிறார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டித்துங்கிறது எக்ஸ்ட்ரா போடப்பட்டது, தப்பரல்ல கண்டித்து உணர்த்துவார்னு வச்சுங்க. உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதோட வசனம் முடியல, அவர் தொடர்ந்து பேசுகிறார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், அவர்கள் என்ன சொல்லும்போது தேவனை அறியாத மக்கள் என்னை விசுவாசிகளை. ஆவியானவர் ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட ஒரு பாவியை பார்த்து நீ குடிக்கிறவன் திருடுறவன் அப்படி சொல்லவே மாட்டார். என்ன அவன் பாவி, பாவி பாவம் தான் செய்வான். அவனுடைய வேறு பாவ வேறு, ஆதாமின் மூலமாக மேலே விளம்பின வேறு. அதில் வந்து நற்குல கனிகளை எதிர்பார்க்கவே முடியாது, பாவியே தான் இருக்கும். இப்போ அவனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னா வேற மாற்றணும், தாவீதின் வேருக்குள்ளே கொண்டு வரணும். ஈசாயின் அடிமரம் துளித்து ஒரு வேறு வந்துச்சு பார்த்தீங்களா, ஆதாமின் வேர்லேருந்து அவனை கொண்டு போய் பிடுங்கி அந்த வேருக்குள்ளே இணைக்கணும். அவனுடைய நிலையை உணர்த்தி உனக்கு இயேசு வேண்டும் என்கிற பாவத்தை உணர்த்துவார். சொல்றாரு, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே ஆவியான எந்த பாவத்தை உணர்த்துவார்னா, ஒரு தேவனை அறியாத மனிதனுக்கு நீ குடிகாரன் துன்மா இருக்க மனைவி அடிக்கிறவன் அப்படி சொல்ல மாட்டாரு. அப்ப நீ இயேசு அறியாமல் இருக்க தெய்வத்துடன் தொடர்புகளில் நீ பாவியா இருக்கிறன்னு சொல்லி உணர்த்தி இயேசுடைய அறிவை கொடுப்பாரு. இயேசுவை ஆண்டவர் என்னைக்கு வாயத்திறந்து சொல்றானோ அந்த நிமிடமே ஆண்டவர் அவனுக்குள்ள வந்து உள்ள வந்துறாரு. அப்புறம் சொல்லுகிறாரு,
அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் உங்களுக்கு சொல்லலை. அவர்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார், என்னை விசுவாசியில்லை. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எதை உணர்த்துவார்? நீதியை உணர்த்துவார். உங்கள்கிட்ட வரும்போது பாவத்தை உணர்த்துமா? உங்கள்கிட்ட வந்து நீ கடவுள் பிள்ளைப்பா, நீதிமான்ப்பான்னு சொல்லுவார். நீ அவரோட சிலுவையில் அறையப்பட்ட, நீ மறித்த, உயிர்த்தெழுந்த, அவருடைய உயிர்த்தெழுதலில் நீனும் உயிர்த்தெழுந்திருக்கிற, நீ நீதிமான், நீதியை பார்க்கணுன்னா உலகம் உன்னைத்தான் பார்க்கணும்னு சொல்லி நீதியை உங்கள்கிட்ட உணர்த்துவார். மூணாவது சொல்லுகிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடினால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டித்துலாம் எக்ஸ்ட்ரா தான். இங்கே இந்த இந்த 11 வசனத்தில் கண்டித்தும் கிடையாது, உணர்த்துவாரும் கிடையாது. நம்ம அப்படி சொன்னால் தான் புரிய எழுது, நம்ம அந்த சென்டென்ஸை முடிக்க முடியும். உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்ட ஆண்டவர் சொன்னார், மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்துக்கும் மரணத்துக்குரிய திறவுகள் என் கையில் இருக்கிறது, இவ பிசாசு உங்கள் காலுக்கு கீழே இருக்கிற என்பதை உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுவார். ஆவியானவர் தகுதியற்றன் சொல்ல மாட்டார். உலக மக்களுக்கு இயேசு வேணும்னு சொல்லுவார், உங்களுக்கு நீதிமான் சொல்லுவார், உலகத்தின் அதிபதி உங்களுக்கு காலு கீழே கீழே இருப்பேன்னு சொல்லுவார். ஒரு நாளும் நீ தகுதியற்றவன் குறைவுள்ளவன் சொல்ல மாட்டார் ஆவியானவர். ஆவியானவர் வந்து ஃப்ரெண்டுங்க, ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தால் நீ சரியில்லை, நீ உருப்படாதவன், நீ முன்னேற மாட்டே, அவன்கிட்ட பழகிக்கிட்டு இருப்பீங்க, அப்புறம் நண்பா பாப்பமான்றுவீங்க. அவன் நண்பனே கிடையாது. ஆவியானவர் எப்போ பார்த்தா உங்களை நச்சரிக்கிறவர் கிடையாதுங்க. ஆவியானவர் உங்களை வந்து லிஃப்ட் பண்ணுறவர், தூக்கி விடுகிறவர், கூட இருக்கிறவர், உதவி செய்கிறவர், தவறான பாதையில் போகும் பொழுது நேர் வழிப்படித்து கொண்டு வருகிறவர்.